வெல்கம் டு ஒரு சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடலில் என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பிஎட் செகண்ட் இயரில் செமஸ்டர் த்ரீயில் டீச்சிங் ப்ராக்டிஸ் 18 days வந்து பார்த்தீங்கன்னா போவீங்க. ஸோ இது ரிலேட்டடாக ஒரு அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்கறது மாதிரி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கூட வேலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சிங்கன்னா உடனுக்குடன் டிஎன்டி பிஎட் எம்எட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். பிஎட் எம்எட் ரிலேட்டாக நிறைய அடிஷனலாக நீங்கள் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிங்கன்னா மறக்காத வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎட் காலேஜஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டி யூனிவர்சிட்டி தான். இப்போ இந்த செகண்ட் இயர் போயிட்டாலே அந்த தேர்ட் செமஸ்டரில் ஒரு 18 days வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ப்ராக்டிக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் வந்து நடக்கும். ஸோ இதுக்கான ஒரு கைட்லைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்குலரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர், தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரோட ப்ரொசீடிங், அஃபிஷியல் ப்ரொசீடிங். தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இயக்குநருடைய ப்ரொசீடிங் இது. பள்ளிக்கல்வி 2023-24 அரசு மற்றும் அரசு உதவிபெறும் பள்ளிகளில் கல்வியியல் படிப்பு மற்றும் ஆசிரியர் பயிற்சி வழங்குதல் சார்பாக முதன்மை கல்வி மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்குதல். பிஎட் எம்எட் பயிலும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் பயிற்சிக்காக சுமார் 80 நாட்கள் அரசு பள்ளிக்கு செல்கின்றார்கள். கடந்த ஆண்டு முதல் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் டிஎன்டியு வழிகாட்டுதலுடன் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகத்தால் அரசு மற்றும் அரசு உதவிபெறும் பள்ளிகளுக்கு இந்த பயிற்சி மாணவர்களுக்கான பள்ளி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. ஸோ மெயினாக இந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எடுக்கு மட்டும்தான் வந்து போக முடியும். பழைய மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷனு சிபிஎஸ்சி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாது. ஒன்லி கவர்மெண்ட் எய்டடு. ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ள பயிற்சி மாணவர்களுடைய மாவட்டம், வட்டம், வரிசையான பட்டியல் இத்துடன் இணைத்து அனுப்பப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட முதன்மை கல்வியாளர்கள் தங்கள் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவிபெறும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இப்பட்டியலை அனுப்பும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்பட்டியல் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் வழியாக அந்தந்த கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த ஒதுக்கீட்டில் கல்லூரிகளுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் அவர்கள் அதை தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்திடம் நேரடியாக கொண்டு செல்வர். ஒவ்வொரு கல்லூரியிலும் இருந்து ஒவ்வொரு பள்ளிக்கு மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை மட்டுமே பள்ளி கல்வித்துறை இயக்குநரத்தால் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பள்ளிக்கும் எந்த மாணவர்கள் ஒதுக்குவது என்பதை அக்கல்லூரிகளே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் டிஎன்டியு உறுப்பு கல்லூரிகளுக்கு மட்டுமே ஒதுக்கீடுகள் பொருந்தும். பிற பல்கலைக்கழகங்களை சார்ந்த கல்லூரிகள், அதாவது தன்னாட்சி, அட்டானமஸ் அல்லது வேறு முதன்மை கல்வி அலுவலர்களை அணுகினால் அக்கல்லூரிகளுக்கு தகுந்த ஒதுக்கீட்டை முதன்மை கல்வி அலுவலர்கள் வழியாக வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் அந்த சிறப்பு கல்லூரிகள், அதாவது சிறப்பு கல்வியியல் கல்லூரிகள், கற்றல் கற்பித்தல் பயிற்சி பள்ளிகளை ஒதுக்கீடு செய்யக்கூறி அணுகினால் அக்கல்லூரிகளுக்கு தகுந்த ஒதுக்கீட்டை தாங்கள் அளவிலே செய்யுமாறு முதன்மை கல்வியாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் எண்ணிக்கை கூடுதலாக உள்ள ஆசிரியர் பயிற்சி மாணவர்களை அருகில் உள்ள நடுநிலைப் பள்ளிகளில் 6, 7, 8, 9 வகுப்புகளுக்கு கற்றல் கற்பித்தல் பயிற்சி மேற்கொள்ள உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அளவிலே நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தலைமை ஆசிரியர்கள் அளவிலே நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. ஆசிரியர் பயிற்சி மாணவர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிக்கும் அருகில் உள்ள நடுநிலைப் பள்ளிக்கும் இரு பிரிவுகளாக பிரித்து சுழற்சி முறையில் அனுப்பி கற்றல் கற்பித்தல் பயிற்சியினை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. ஆசிரியர் பயிற்சி மாணவர்களை கற்றல் கற்பித்தல் பயிற்சிக்கென எந்த பள்ளிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதோ அந்த உயர்நிலை மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களை அவர்களுக்கு உரிய சான்றிதழ்களை வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. பயிற்சி மாணவர்கள் செப்டம்பர் 11 முதல் சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு வர தொடங்குவார்கள். ஸோ உங்களுக்கு அந்த டீச்சிங் ப்ராக்டிஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 11 முதல் பள்ளிக்கு வர தொடங்குவார்கள். அவர்களை பள்ளிகளில் பயனுள்ள வகையில் உரிய பயிற்சியில் ஈடுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அறிவுரைகள் அரசு உதவிபெறும் மற்றும் மாநகராட்சி பள்ளிகளுக்கு பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மாவட்ட வாரியாக ஒதுக்கீடு மின்னஞ்சல் மூலமாக வந்து பார்த்தோன்னா அனுப்பியிருக்காங்க. அனைத்து முதன்மை மாவட்ட கல்வி அலுவலர்கள். ஸோ தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அது கீழே இருக்கக்கூடிய அப்ளைடர் காலேஜஸில் டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா போவாங்க. ஸோ அதுக்கான ஒரு சர்க்குலரை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட். வீடியோ படத்தை பிறந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு மறக்காத வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோட அட்மின் சார் எல்லா அப்டேட்டும் உடனுக்குன்னு கொடுத்துட்டு இருக்காரு. தேங்க்யூ.